பிரதமர் தன்னுடைய வருகையால் நிரூபிச்சிட்டார். என்ன சார், நம்ம அமைச்சர் உதயநிதி அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு கங்கணம் கட்டி அழுகிறாரு, அதுக்கு ஒரு எபிக் ரிப்ளையாவா கொடுக்க வந்திருக்காரு நம்முடைய ஸ்டேட்மெண்ட் விட்டு பதில் விடுறதெல்லாம் தமிழக பாஜகவோட வேலை. உதயநிதி ஸ்டாலினோட அறிக்கைக்கும் ராஜாவோட அறிக்கைக்கும் மறு அறிக்கை விடுறது தமிழக பாஜக வேலை. பிரதமருக்கு அறிக்கை விடுறது இல்லை, ஆக்சன்ல காமிச்சிட்டாரு. இந்தியாங்கிறது மதசார்பற்ற நாடு, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் பௌத்தர்கள் எல்லாம் வாழ் நாடு. மோடி என்ன மெசேஜ் கொடுக்கிறாருன்னா, தமிழ்நாட்டுக்கும் ராமர் கோயிலுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்னவங்களுக்கு செருப்பால் அடி. ஒரு நான் பிராமின் மோடி, அதனாலவே வந்து இவங்க இப்படி பண்றாங்க. அப்ப மோடி நான் பிராமின் போக கூடாதுன்னா நீங்க என்ன சமதர்மத்தை பத்தி பேசுறீங்க? மோடி ஓபிசி உள்ள போகாது, பிரணாப் முகர்ஜி பிராமின் உள்ள போலாமா? குருவா நினைச்சவரா கும்பிடும் போது ஸ்டேட்மெண்ட் காம போனவர். இப்ப ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு அத்வானி, நான் ரத யாத்திரை போன போது எனக்கு சாரதியாக இருந்த மோடி ராமர் கோயில் கட்டு எனக்கு எனக்கு பெருமை சொல்றீங்க. எத்தனை தடவை சொல்லியாங்க மன்மோகன் சிங்க கண்டிப்பா போயிருக்கீங்க. இப்ப இந்த இந்துத்துவா பாலிடிக்ஸ் தமிழகத்தில் எடுபடுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்தியா முழுக்க ராமர் கோயில்னால பிஜேபிக்கு ஓட்டு வரும், தமிழ்நாடு தவிர யூபி மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் குஜராத் ஏன்னா அப்படியே 350 சீட் வந்துடும். தமிழ்நாட்டில் மட்டும் இந்து மதத்தையும் பாஜகவையும் தனித்தனியா பார்க்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். நார்த்ல அப்படி இல்லை. அரசியல் கட்ட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? தேங்க்யூ, நல்லா இருக்கேன். பிரதமர் அவர்கள் இந்த ஆண்டில் ஏற்கனவே ஒரு முறை வந்துட்டாங்க, இது ரெண்டாவது பயணம், மூன்றாவது பயணம் வர இருக்கதா வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பயணம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியலுக்கான பயணமா இல்லை ஆன்மீகத்துக்கான பயணமாங்கிற ஒரு கேள்வி வருது. பிரதமர் அவர்கள் நேற்றைய தினம் கேலோ இந்தியா அந்த திட்டத்தை வந்து துவக்கி இன்றைய தினம் பல கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து? அரசியலுக்கும் ஆன்மீக பயணம். ஓ, ஆன்மீகம் தூக்கி நிற்கிறது. யாரோ கேட்டாமா தமிழ்நாட்டுக்கும் ராமர் கோயிலுக்கு என்ன சம்பந்தம்னு, அது மோடி காலையில் விழுந்துருச்சு. ஆனால் மோடி வந்து பயணம்னால விரதம் இருக்கார், கடுமையான விரதம். குடிநீரை தவிர எதுவும் குடிக்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் நேற்று கூட மீட்டிங்கில் ரொம்ப டயர்டாக இருந்தோம் நாங்கள், லிக்விட் ஜூஸ் தான் சாப்பிட்றாரு. இவர் எப்படி நவராத்திரி விரதம் இருந்தாங்கிறத 2014 நான் நியூயார்க்கில் பார்த்துருக்கேன். இப்போ யூஎன் கோசரம் வந்தார், அந்த 4 நாட்களும் பச்சை தண்ணி கூட குடிக்கல நியூயார்க்கில். வாஷிங்டனில் அமெரிக்க ஜனாதிபதி டோஸ்டில் தண்ணி தான் குடித்தாங்க, அவன் வைன் தான் வைப்பாங்க டோஸ்டில், வெறும் வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் தான் குடித்தாங்க. ஜாக்சன் ஹைட்ல பூ வாங்கி கொண்டு போய் கொடுப்போம், அப்படிதான் பூஜை பண்ணுறதுக்கு. ஸோ அவர் ஒரு ஆன்மீகவாதி, ராஜகுரு, தப்பு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ராமருக்கு என்ன சம்பந்தம்னு மோடி கேட்டாராம். அவருக்கு அந்த காசியில் ஒரு குரூப் இருக்குது, இந்து மதத்தில் ஸ்ட்ராங்கான குரூப். அவன் சொன்னான், ராமரோட குலதெய்வம் எங்கே இருக்குது தெரியுமா? தமிழ்நாட்டில். என்ன மோடி ஆடி போயிட்டாராம், ராமர் குலதெய்வம் தமிழ்நாட்டிலையா என்ன சொல்கிறீங்க? அயோத்தியில் சூரிய வம்சத்தோட குலதெய்வம் ரங்கநாதர், சூரிய வம்சத்தில் பிறந்தவர் தான் ராமர். ரங்கநாதர் அவரும் விஷ்ணு தான், ராமரும் விஷ்ணு அவதாரம் தான். ஆனால் விஷ்ணுவாக பிறந்தா கூட ஒரு அவதாரங்களுக்கு குலதெய்வம் உண்டுன்னு ப்ரூவ் பண்ணார். ஸோ அவங்க சொன்னாங்கன்னா, எப்போ நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது குலசாமியை நினச்சிப்போம். நம்ம வீட்டிலேயே கல்யாணம், ஒரு குழந்தை கொடுத்து காது கொடுத்துனா முதல்ல குலசாமியை வேண்டிட்டு அப்புறம் சாமியை வேண்டிப்போம். அந்த மாதிரி குலதெய்வத்துக்கு போயிட்டு வரணும்னு வாரணாசியில் இருக்க மத குருமார்கள் மோடிகிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே கதவிட்டார் வந்தவர். ராமநாத சுவாமி வந்து ராமர் இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி சிவனுக்கு பிடிச்சி வச்சு பூஜை பண்ண சிவலிங்கம் இருக்குது, ரொம்ப சக்தி வாய்ந்த சிவலிங்கம். ஸோ இது இங்கே மட்டும் இல்லை, குருவாயூர் போயிருக்கார். இந்தியாவிலே விஷ்ணு கோயில் முக்கியமான கோயிலில் குருவாயூர் ஒன்று. லேபாக்ஷி ஆந்திராவில் போயிருக்கார், இது ஆன்மீக சுற்றுப்பயணம். சென்னையிலேருந்து கிளம்பி நேராக அயோத்தியா போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாடு ஆன்மீக பூமிங்கிறத பிரதமர் தன்னுடைய வருகையால் நிரூபிச்சிட்டார். என்ன சார், நம்ம அமைச்சர் உதயநிதி அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு கங்கணம் கட்டி அழுகிறாரு, அதுக்கு ஒரு எபிக் ரிப்ளையாவா கொடுக்க வந்திருக்காரு நம்முடைய ஸ்டேட்மெண்ட் விட்டு பதில் விடுறதெல்லாம் தமிழக பாஜகவோட வேலை. உதயநிதி ஸ்டாலினோட அறிக்கைக்கும்
ராஜாவோட அறிக்கைக்கும் மறு அறிக்கை விடுறது தமிழ்நாடு பாஜக வேலை. பிரதமருக்கு அறிக்கை விடுறது இல்லை, ஆக்சன்ல காமிச்சிட்டார் வந்து இறங்கி. இதான் சனாதனம், பிரதமரே ஸ்ரீரங்க கோயிலுக்கு போறார். சொன்ன ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் தான்யா மதம் நல்லிருக்கா இருக்கு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டாராம். கூட வந்தவங்கிட்ட எப்படின்னு கேட்டாராம். ஸ்ரீரங்கத்தில் ஒரு சன்னதி இருக்கு, துலுக்க நாச்சியார் போய் பாருங்க, நான் படித்தேன். துலுக்க நாச்சியார் இஸ்லாமிய பெண்மணி, அவருக்கு கோயிலில் விக்கிரகம் இருக்கு. இதோட இந்தியாவில் என்ன மத நல்லிணக்கம் வேணும், எப்படி ஐயப்பன் கோயிலில் வாவர் இருக்காரோ இஸ்லாமியர், ரங்கநாதர் கோயிலில் துலுக்க நாச்சியார் இருக்காங்க, பாதி பேருக்கு தெரியாது விவரம், மோடி கண்டுபிடிச்சாராம் சொல்லலாம். அந்த மாதிரி கோயிலுக்கு போனாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து மத சார்பற்ற நாடு, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் பௌத்தர்கள் எல்லாம் வாழ் நாடு. மோடி என்ன மெசேஜ் கொடுக்கிறாருன்னா, தமிழ்நாட்டுக்கும் ராமர் கோயிலுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்னவங்களுக்கு செருப்பால் அடி, ஹர்ஷர் வந்து கோயிலோன்னு சொல்லிட்டார். ரெண்டாவது, இது இந்து கோயில், பிஜேபியோட கோயில், இந்துக்கள் கட்டுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, இது தேசிய கோயில், இந்தியாவே கோவிலுக்கு தான் நான்கு சங்கராச்சாரியர் புறக்கணிச்சாங்களா அதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு, இது தேசிய கோயில், எங்க பாபரி மஸ்தீர் கட்டக்கூடாதுன்னு சொன்ன அன்சாரி இறந்து போயிட்டா பையனுக்கு நேரில் அழைப்பு கொடுத்து அவர் கலந்துக்கிறார். யாருக்கு கோயில் வரக்கூடாதுன்னு சொன்னவருக்கு, இஸ்லாமிய மத குருமார்கள் 100 பேர் கலந்துக்கிறாங்க, கிறிஸ்டியன் பிஷப் ஆர்க் பிஷப் 100 பேர் கலந்துக்கிறாங்க, சீக்கிய மத தலைவர் பௌத்த மத தலைவர் போனாங்க. சங்கராச்சாரியார் மேட்டர் என்னன்னா, அப்படி பாத்தீங்கன்னா ராம ஜென்மபூமி வரணும்னு போராடி தன் வாழ்க்கை இழந்தவர் யார் தெரியுமா, ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார், காஞ்சி காமக்கோடி பீடம், ராம ஜென்மபூமியில ஸ்ட்ராங்கா இருந்தவர். இப்ப யாரு சங்கராச்சாரியார் வரலன்னு வருத்தப்படுறவங்க, சங்கராச்சாரியாரை ஜெயில போட்டவங்க. சங்கராச்சாரியார் ஜெயில போட்டபோது யார் அரசாங்கம், சோனியா காந்தி அரசாங்கம், மன்மோகன் சிங் அரசாங்கம், பிரணாப் முகர்ஜி துடிச்சு போனார் ஜனாதிபதியா, அவரால் புத்தகத்தை எழுதியிருக்கார், என்னால ஒண்ணும் பண்ண முடியல, இந்தியால சங்கராச்சாரியார் ஜெயில, அப்புறம் சங்கராச்சாரியார் தவறு செய்யவில்லை என்று விடுவிக்கப்பட்டார், அது வேற விஷயம். சங்கராச்சாரியார் ஜெயில போட்டு வாட்டின போது மத்திய அரசாங்கம் ஏன் தூங்கியது, அப்படிப்பட்ட காங்கிரஸ்க்கு சங்கராச்சாரியார் பக்காலத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அது இல்லாமல் சங்கராச்சாரியார்கள் சைவ நம்பிக்கை உடையவர்கள், ராமர் வைஷ்ணவ நம்பிக்கை உடையவர்கள். எப்பவுமே நீங்க ஒன்று பார்க்கணும், இந்து மதம் சைவம் வைணவம் ரெண்டு இருக்கு. ஜியர் வந்து வழக்கமா சிவன் கோயிலுக்கு போக மாட்டார், ஆனால் சங்கராச்சாரியர்கள் திருப்பதிக்கு போவாங்க, வைணவ கோயிலுக்கு போவாங்க, அதுக்குன்னு ஒரு டைம் ஒரு கால. இப்ப சங்கராச்சாரியர் வந்தாங்கன்னா சங்கராச்சாரியருக்கு வந்தா பிரதானமா இருக்கும், மற்றவன கீழே உட்காரணும். இப்ப நீங்க பார்த்து எவ்வளவு பிரதமர் முன்னாள் பிரதமர்லாம் சங்கராச்சாரியர் மேலே உட்காந்துருவாங்க, கீழே உட்காருவாங்க, சேர்ல உட்காருவாங்க. அந்த அது அந்த அது அவருக்கு மரியாதை இல்லை, அந்த பீடத்துக்கு மரியாதை. இப்போ இந்த கான்ட்ரவர்சி எடுக்கிறதுக்கு சிங்கேரி பீடாதிபதி என்ன சொல்றார், நாங்கள் வர்றதுனால எங்க சிஇஓ கௌரி சங்கர், பத்மஸ்ரீ கௌரி சங்கர், சிங்கேரி மரத்தோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், தலைமை நிர்வாகி சங்கர மரத்திலிருந்து கலந்துக்கிறார். காஞ்சி காமகோடி பீடத்திலேருந்து அவர் ஒரு உயர் அதிகாரி ஸ்ரீகாரியம் கலந்துக்கிறாங்க, யாரும் புறக்கணிக்கல. ஆனா சங்கராச்சாரியர்கள் போகணும்னா சில அனுஷ்டானங்களை கடைபிடிக்கணும், அந்த அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிற இடத்துக்கு தான் போவாங்க, பப்ளிக் மீட்டிங்கோ பங்கனோ அந்த மாதிரி. சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் கூட சொல்றாரு, மனைவியை கைவிட்ட மோடி அவர்கள் எப்படி செல்வது அப்படின்ற மாதிரிலாம் வைக்கிறாரு குற்றச்சாட்டு. அது ஒரு இன்னும் சொல்ல போனா குறிப்பா ஒரு நான் பிராமின் மோடி, அதனாலேயே வந்து இவங்க இப்படி பண்றாங்க. அப்ப மோடி நான் பிராமின் போகக்கூடாதுன்னா நீங்க என்ன சமதர்மத்தை பத்தி பேசுறீங்க, மோடி ஓபிசி உள்ள போகாது, பிரணாப் முகர்ஜி பிராமின் உள்ள போலாமா, அப்ப நீங்க ஜாதி பாடுபாடு பாக்குறீங்களே, அப்புறம் எங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்க. இல்ல சார், மோடி பிராமின், சுப்பிரமணிய சாமி இல்ல, யாரா இருந்தாலும் சொல்றேன், மோடி நான் பிராமின் ஓபிசிங்கிறதுனால தடுத்தீங்கன்னா அப்ப பிராமணர் உள்ள போனா தடுக்க மாட்டீங்க. மோடி வந்து ஓபிசினால சி மோடி உள்ள போய் பூஜை பண்ணீங்க, எவ்வளோ கோயிலில் பார்த்துருக்கேன், கருவறையில் அந்த சாமி கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த விக்கிரகம் மேரி ஏழு நின்று நின்று தான் ஆணி அடி அந்த இது போகிற ஒளி செதுக்குவாங்க, விக்கிரகம் மேலே நிற்பான், சிவலிங்கத்து மேலே நிற்பாங்க, விஷ்ணு லிங்கத்து மேலே நிற்பாங்க, தப்பு கிடையாது. ஏன்னா அதை பண்ணுற ஸ்தபதிகள் கடவுளுக்கு சமமானவர்கள். அந்த விக்கிரகத்துக்கு கண் திறந்த பிறகு
புனரத்தனம் பண்ண பிறகு யாரும் உள்ள போக முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் மோடி போனார்னா நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் தான் கரெக்ட். கண் திறக்கிறதுக்கு முன்னாடி இந்திய மக்களின் பிரதிநிதி என்ற முறையில் எடுத்துக்கொள்ள. அடுத்தது ராம ஜென்ம பூமிங்கிறது பாரதிய ஜனதாவோட தேர்தல் வாக்குறுதி, அது பாதி பேர் மறந்துட்டாங்க. அத்வானியும் முள்ளிமலை குறிஞ்ச விஷயம் ரத யாத்திரை போனது ராம ஜென்ம பூமி வேண்டும் என்பதற்காக. இப்ப மோடி வந்து எப்படி சார் இருக்கு? மோடி வந்து அந்த அத்வானியும் முரளி மனோகர் ஜோஷிய கூட வர வேணாம்னு சொல்லியிருக்காங்களே. 95 வயசுக்கு அத்வானிக்கு இருக்கட்டும் சார், இருங்க. எப்படி அவ வரவானான்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? பத்திரிகைகள்ல செய்தி பார்த்தோம் இல்லையா, வர வேண்டான்ட்டு. இல்ல, ஏஜ் ஃபேக்டர். 95 வயசு ஆகுது. கடைசியா ஒரு வீடியோ பார்த்தேன், அத்வானி வீட்டுக்கு மோடி போயிருக்காரு. அதுல அத்வானிய ரெண்டு பேர் கைத்தாங்கல பிடிச்சிட்டு வராங்க. ஓகே, முரளிமனோகர் ஜோஷி பெட் விட்டு எழுந்திருக்க முடியும். முதுபெரும் தலைவர்கள் இல்லைன்னு சொல்ல, மோடி வந்து வர வேண்டான்னு யாரையும் சொல்ல மாட்டார். உங்களுக்கு வயசாச்சு, நீங்க வந்து அந்த கும்பல்ல, ஏன்னா கொரோனா காலகட்டங்கள் அப்படி கூட மோடி சொல்லியிருப்பானான்னு டவுட் வராதேன்னு. ஏன்னா மோடி வந்து அத்வானியை குருவா நினைக்கிறவர். எனக்கு சாரதியாக இருந்த மோடி ராமர் கோயில் கட்டு எனக்கு பெருமை சொல்றீங்க. எத்தனை தடவை சோனியா காந்தி மன்மோகன் சிங்க கண்டிக்க போயிருக்கீங்க கேட்டீங்களா? மன்மோகன் சிங் தள்ளிட்டு போனீங்க நீங்க சோனியா காந்தி, அது கேட்க மாட்டீங்கல்ல மன்மோகன் சிங் சொல்லிட்டு போனீங்களே. என்ன கடமையோ அதுதான் பிரதமர் செய்யணும். ஆனா அத்வானி மேலையும் முரளிமனோகர் ஜோஷி மேலையும் எங்க தொண்டு சுப்பிரமணிய சுவாமி அத்வானி இல்ல, வயது முதிர்ந்த தலைவர்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துதான் இருக்காங்க. அவங்க பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ உட்கார்வர்கள் கட்டாயம் கிடையாது. கட்சியில இப்போ மோடியோட கவர்மெண்ட்ல என்னன்னா 75, இப்ப மோடியே சொல்றேன்னே, இன்னும் 3 வருஷத்துல 75 கடந்ததுனா 75வது பர்த்டே அன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு ஜெய்சங்கர்ட்டியோ யார்ட்டையோ கொடுத்து போற வாய்ப்பு இருக்கு. இல்ல, ஃபுல் டேர்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச அடுத்த டேர்ம்ல மோடி பிரைம் மினிஸ்டரா வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஜனாதிபதி எதாவது இல்லைன்னா அவர் காட்டுல போய் சன்னியாசியா போறோம், அது வேற விஷயம். அடுத்த தேர்தலில் மோடி, ஏன்னா அவர் போட்ட ரூல் அவர் மீற மாட்டார். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க பிரதமர் அவர்களுடைய இந்த தமிழகத்தினுடைய வருகையில் வந்து ராமர் கோவில் அந்த ஆன்மீகத்துக்கு ஆன்மீகத்தை வந்து நிரூபிச்சிட்டாரு பிரதமர் அவர்கள்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இது வந்து ஓட் கன்வர்ஷன் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இந்த இந்துத்துவா பாலிடிக்ஸ் தமிழகத்தில் எடுபடுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்தியா முழுக்க ராமர் கோவில்னால பிஜேபிக்கு ஓட்டு வரும், தமிழ்நாடு தவிர. இப்போ சொல்கிறேன், யூபி, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், ஏன்னா அப்படியே 350 சீட் வந்துடும். தமிழ்நாட்டில் மட்டும் இந்து மதத்தையும் பாஜகவையும் தனித்தனியாக பார்க்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். நார்த்தில் அப்படி இல்லை, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா ராம் ராம் தான் சொல்லிப்பாங்க, ஹலோ குட் மார்னிங்னு சொல்கிறது கிடையாது, ராம் ராம் பாங்க. அப்படி ஒரு ராமன் மேலே பக்தி கொண்டவர்கள். நம்மளே பக்தி இல்லாமல் இல்லை தமிழ்நாட்டில், நம்ம பக்தியும் அரசியலையும் மிக்ஸ் பண்ண மாட்டோம். பிஜேபி பிடிச்சவங்க பிஜேபி ஓட்டு போடுவோம், எல்லா இந்துவும் பிஜேபி ஓட்டு போட மாட்டோம். வித்தியாசம் கவனிங்க, பிஜேபி பிடிச்ச இந்துக்கள் பிஜேபிக்கு போடுவோம், நான் இந்துவா பிறந்துட்டப்பா பிஜேபிக்கு தான் போட போட மாட்டான், பிசிக்கு கூட போடுவான், முஸ்லீம் லீக் போடுவான், டிஎம்கே போடுவான், ஏடிஎம்கே போடுவான். தமிழ்நாட்டில் மத அரசியல் கிடையாது, ஆனால் நார்த்தில் உண்டு. ஆனால் மோடி என்ன பண்ண போறார், மத அரசியல் எனக்கு வேண்டாம் தமிழ்நாட்டில், இந்து மதத்தை வச்சு நான் ஓட்டு வாங்க மாட்டேன். மத வேற்றுமை கூடாது, இந்து மதத்தை திட்டக்கூடாது, இந்து மதத்தை நீங்கள் வந்து கேவலப்படுத்தக்கூடாது. அது சரி பண்ணாலே மோதிக்கு பாதி வெற்றி. நீங்க மதத்தை வச்சு தமிழ்நாடு அரசு பண்ண முடியாதுன்னு உங்களே என்னோட மோதி நல்லாவே தெரியும். ஆனா என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்து மதம் தமிழ்நாட்டில் மதிக்கப்படணும். அதுக்கு ஒரு பிரதமரே 3 கோயிலுக்கு வந்தாருன்னா மக்கள் நினைப்பாங்க, ஆமாப்பா பிரதமரே வந்துட்டாருப்பா, ஸ்ரீரங்கநாத ரங்கநாதர் பார்த்துட்டு போயிட்டாருப்பா. அப்ப இந்து மதத்துக்கு இது ஒரு நீங்க அவரோட ஆக்டிவிட்டியா வச்சுக்கலாம். சொல்லாமல் சொல்லும் செய்கைகள்னு ஒண்ணு சிலதெல்லாம் இருக்கு, ஆக்ஷன்ல காட்டுறது. அந்த மாதிரி இதான் இந்து மதம், இதான் சனாதனம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லி வாய அடிச்சுட்டு போயிட்டார். இப்போ இனிமேல் அவங்களோட கத்தி பிடிக்கிறதுமே கிடையாது. அடிக்கடி தமிழ்நாட்டு மோடி வரதுக்கு காரணம், ராம்நாட்டில் போட்டி போட்டாலும் போடலாம், ஏன்னா அவர் வந்து யாராவது அவர் வாரணாசியில் போட்டு போடுவான்னு எதிர்பார்த்தாங்களா? குஜராத்திக்கார் குஜராத்லாம் போட்டு போடுவார், அமித்ஷா எங்கன்னா போய் டெல்லியிலையும் யூபியில் போட்டி போடுவாரா? தைரியமாக நின்றார் வாரணாசியில்.
இந்த வாட்டி வாரணாசிக்கு இந்தியாலேயே கூறப்படுது. ராமநாதபுரத்தில் வந்து பிரதமர் அவர்கள் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, இந்தியால ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம் போனியா கேட்பாங்க. காசிக்கு ஈக்குவலண்டாக ஒரு கருதப்படும் புண்ணிய கஷேத்திரம் இந்தியால ராமேஸ்வரம். எப்படி நம்ம இங்கேருந்து காசிக்கு போறோமோ வட இந்தியாவில் அத்தனை பேர் ராமேஸ்வரத்துக்கு வருவாங்க. ராமேஸ்வரத்தில் 90% டூரிஸ்ட் வட இந்தியர்கள் தான். அவங்களுக்கு புனிதமான தரம் நம்ம காசி மாதிரி. மோடி என்ன சொன்னா, ராமேஸ்வரம் காசி எப்படி நான் டெவலப் பண்ணேன், ராமேஸ்வரம் டெவலப் பண்ணும். நான் இறங்குறேன் பார்க்கலாம், ஜெயிச்சு பார்த்துருவோம். ராமேஸ்வரத்தில் ராமநாட்டில் மோடி போட்டி போட்டார்னா பக்கத்தில் இருக்க 5 கான்ஸ்டிடுவன்சி, மதுரை, சிவகங்கா, இதெல்லாம் பிஜேபி ஜெயிக்கும். அதன் மூலமாக தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்க்கறதுக்கும் மோடி ஒரு காரணமாக இருப்பார். மோடி போட்டி போட்டால் ஜெயிச்சிருவார். இப்போ நான் மோடி போட்டி போட்டால் அங்கே நவாஸ் கனி போட்டி போட மாட்டார். வேறு டிஎம்கே ஏதாவது ஸ்ட்ராங்காக தான் போடணும். எப்படிதான் மோடி பிரைம் மினிஸ்டர் ஜெயிச்சிருவார். தமிழ்நாட்டில் மோடி ஜெயிச்சார்னா மோடி எதிர்ப்பு அடங்கிடும், பாரதிய ஜனதா எதிர்ப்பு இல்லாமல் போயிடும், பாரதிய ஜனதா கட்சிக்கு உயிர் ஊட்டுற மாதிரி ஆகிடும், நோட்டா கட்சிங்கிறது வராது, இந்த மாதிரி எதிர்ப்பு போயிடும். ஒரே கல் 5 மாங்கம் அடிக்கணும்னா மோடி ராமநாதபுரத்தில் போட்டிக்கிட்டா வேலை முடிஞ்சது, ஜெயிச்சு காமிச்சிருவார். இப்போ நீங்கள் சொன்னீங்க, தமிழக மக்கள் வந்து இந்து மக்களாக இருந்தாலும் சரி, அவங்க யார் வந்து சாய்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பிஜேபி இந்துவாக இருக்கிறவங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க, டிஎம்கே டிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்க நீங்கள். ஸோ அப்போ இந்து கன்சல்டேஷன் ஓட்டு அப்படிங்கிற அந்த எப்படி வடமாநிலத்தில் இருக்கோ அது போல தமிழ்நாட்டில் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? வரும், லேட்டாக வரும். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இல்ல, இப்போ இப்போ தமிழகத்தினுடைய இந்த மனோநிலையை வந்து நீங்கள் வரவேற்கிறீங்களா இல்லை எப்படி? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும்தான் மத கலவரங்கள் என்றைக்குமே வராது. இப்போ நாற்று இந்தியாவில் மோடி வந்து 10 மத கலவரம் எங்கேயுமே இல்லை, ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டில் நம்ம இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சகோதர சகோதரி மாதிரி வாழும், நமக்குள்ள எந்த வேற்றுமையும் கிடையாது. நம்ம சர்ச்சுக்கு போய் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராமஜென்மி வந்தபோது எவ்வளோ இஸ்லாமியர்கள் கலந்துக்கு போகிறாங்க, நார்த் இந்தியாவிலே அப்படி இருக்கு. தமிழ்நாட்டில் அதை விட ஜாஸ்தி. நான் சின்ன வயசில் எல்லா தர்காவுக்கும் என்னை கூட்டு போவேன், அப்பா அமெரிக்காவில் சர்ச்சுக்கெல்லாம் போய். நமக்கு மத வேற்றுமை கிடையாது, நமக்கு மதத்தால இல்லை. இந்தியாவில் எங்கேயுமே வன்முறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க, போகிற போக்கில் மணிப்பூரில் இன்ன வரைக்கும் பற்றி அறிஞ்சிட்டு இருக்கு. மணிப்பூர் வந்து தூண்டப்பட்ட வன்முறை, தீவிரவாதிகள், பர்மா தீவிரவாதிகள், நாகா தீவிரவாதிகள், அந்த அளவு வலுவிழந்த பிரதமராக இருக்காரு. நம்ம என்ன சொல்றேன், மணிப்பூரை பத்தி ஈவன்ல கூட வந்தேன்றாங்க. மணிப்பூர் காரணம் வந்து எதிர்கட்சிகளுக்கு வேற மேட்ரே கதை கிடைக்காதனால தூண்டி, எப்படி விவசாயிகள் பேரணி தூண்டிவிடப்பட்டதோ அதே மாதிரி மணிப்பூர் தூண்டிவிடப்பட்டது என்று அத்தனை பேருக்குமே தெரியும், காங்கிரஸ் தலைவர்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு மோடி ரஃபேல் நாங்கள் ரஃபேல் போட்டுக்கிச்சு, அவர் மேலே ஊழல் நாங்கள் எந்த ஊழல் சொல்ல முடியல. இப்போ 2014 சொன்ன ஊழல் குற்றச்சாட்டு, கோத்ரா ரயில் விபத்து எல்லாம் பழகி போச்சு. 24 எதை வச்சு ஓட்டு கேட்க போறீங்க? சர்வாதிகாரி நீங்க அதிக ஜனங்க எடுத்துக்க போதில்ல, டிக்டேட்டர், அவங்க ஏதாவது ஒரு சாக்கு போகணும், ஏதாவது ஒரு. எப்படி தமிழ்நாட்டில் இந்திய கட்டிட்டு நம்ம மாறிக்கிறோம், இந்திய ஒழிய இந்திய காங்கிரஸ் பிஜேபி வந்தா இந்திய வந்துருவாங்க, கட்சியில் பார்த்தா பி சிதம்பரம் தான் இந்திய ஒழியா கொண்டாடுவார், இவர் தேர்ந்தெடுத்த எம்பி ஹோம் மினிஸ்டர் வந்து இந்தி டே அப்படின்னு கொண்டாடுவார். சிதம்பரோட மகன் கார்த்தி சிதம்பரம் கூட சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட விட்டுருந்தாரு, அதாவது ராகுல் வந்து மோடிக்கு நிகரான தலைவர் எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருந்தார். இல்லையா, அவர் மேல என்கொயரி கமிஷன் போட்டாங்க காங்கிரஸ்ல, நீங்க மோடி ஆதரிக்கிறீங்கன்னு. எங்க எல்முருகன் போட்ட ஃபங்க்ஷன்ல பி சிதம்பரம் கலந்துட்டாரு பொங்கல் விழால. சோ அப்பா மகனும் பிஜேபி நோக்கி வராங்க, வந்துட்டு இருக்காங்க, சேர்த்து பாங்களா சரியா தெரியல. ரெண்டு பேரும் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கேன். ஏன்னா சிதம்பரத்துக்குமே காங்கிரஸ்ல ஃபியூச்சர் கிடையாது, முடிஞ்சு போய் அவங்க சாப்டர்லாம் ஓவர். ஓ, எப்படி வந்து ஜோதி ஆதித்ய சிந்தியா வெளியே போனாரோ, ஜோதி ஆதித்ய சிந்தியா, குலாம் நபி ஆசாத் வெளியே போனாரோ, அது போல இவரும் வந்துருவாருன்றீங்க. பைலட் வந்துருவார், பைலட் ஆல்மோஸ்ட் காத்துட்டு இருக்காரு, பைலட் டீல் முடிஞ்சு போச்சு. பைலட் கூட்டு வரதே ஜோதி ஆதித்ய சிந்தியா தான். இது ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள். பைலட்டோட அப்பா காங்கிரஸ்ல ராஜேஷ் பைலட், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தியோட நெருங்கிய நண்பர். அவர் பையனையே நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க. அப்புறம் எங்க ஏ கே ஆண்டோனி பையன் பிஜேபியில் வந்துட்டார். அண்டோனி மாதிரி ஒரு காங்கிரஸ்கார் பார்க்க முடியுமா? இந்திரா காந்தியோட நம்பிக்கையை பெற்றவர் அவர் பையன் காங்கிரஸ் சுனில் பிஜேபி வந்துட்டார். ஸோ காலை மாறிட்டு வருது. சரி, நான் என்ன சொல்ல வரேன், தமிழ்நாட்டில் போலரைசேஷன் ஆஃப் இந்திய ஓட்ஸ் நடக்கும். இந்த தேர்தல் நடக்குமா? நடக்காது. அடுத்த சட்டசபை தேர்தல் நடக்குமா?
வாய்ப்பு கம்மி. 10 வேடங்களை கேட்டு நடக்குமா? வாய்ப்பு உண்டு. வெளியிட்டதா இருக்கட்டும், இப்போ நடந்த இப்போ நீங்கள் பட்டியலினத்தவர்களுக்கு இந்த மாதிரி அநீதி இழைக்கப்பட்டது, இதெல்லாம் வந்து மாநிலத்தினுடைய ஆன்டி இன்கம்பன்சி தான். இந்த தேர்தல் என்பது மோடியா மோடி வேண்டாமா அப்படி இருக்கிற பொழுது 40 தொகுதிகளையும் திமுக கூட்டணிக்கு ஸ்வீப்பு நடக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வலதுசாரி சிந்தனையாளர்களே சொல்கிறாங்க. இல்லை, அவர் கருத்துலேருந்து நான் வேறுபடுறேன். ஏன்னா நீங்கள் அதிமுக அவ்வளோ சீக்கிரம் தள்ளி வைக்க முடியாதுமா. அதிமுக 0 சீட் வரும்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். 10 சீட் வரும்னு சொல்லுங்க ஒத்துக்கிறேன். கடந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் திமுக ஸ்வீப் பண்ணிச்சு, உங்களுக்கே தெரியும். ஸ்டாலினோட தலைமையில் பாராளுமன்ற தேர்தல் ஸ்வீப் பண்ணிட்டாங்க. எக்ஸப்ட் ரவீந்திரநாத், யாருமே ஜெயிக்கலையே, எல்லாம் போயாச்சு. அது டிகே, அது வந்து இவிகே தேர்தலோட தோக்கடிச்சார். இந்த தேர்தல் அப்படி இருக்காது. இந்த தேர்தல் திமுக மேல இருக்க கோபங்கள், கோபதாபங்கள் பாராளுமன்ற தேர்தல் எதிரொலிக்கும். எப்படின்னா, அதிமுக சில ஓட்டு விடும், பாஜக சில ஓட்டு விடும். அதுல முக்கியமான ஃபேக்டர், இத்தனை நாள மைனாரிட்டி ஓட்டு வாங்கி சாலிடா டிஎம்கே போச்சு. ஏன்னா பாஜக எதிர்க்கு இப்ப அந்த பங்கு போடுறதுக்கு அதிமுக கோதால குவிச்சிருச்சு. அவருக்கு எடப்பாடி பழனிசாமி விபதி எட்டுக்கிறது நிறுத்திட்டார். விபதி எட்டுக்கிறது இல்ல, எஸ்டிபி கூட்டணி வச்சார். எதுக்குன்னா, ஸ்டாலின் சொல்றானா கள்ள உறவு இருக்கு அதிமுக பாஜகவும், அவரால் தாங்கவே முடியல எடப்பாடியால். கள்ள உறவுனா இருக்கிற ஓட்டு போச்சுன்னா என்ன பண்றது? சரி, எஸ்டிபி கூட்டணி வச்சு நம்ம பாஜகவோட இல்லை இல்லை இல்லைன்னு டெய்லி சொல்றாங்க. அப்போ ஜனங்க நம்ம தயவா இல்லை. ஸ்டாலின் பார்த்தாராம், இவரு எஸ்டிபி கூட்டணி வைக்கிறாரா, சரி வேலை வேலை காட்டும் அப்படின்னு. என்ன ஆகி போச்சுன்னா, வேடிக்கையா எப்படியாவது ஏதாவது வகையில் திமுக கூட்டணி உடைக்க முடியுமான்னு அதிமுக பார்க்கறது. எனக்கெண்ட திமுக கூட்டணி உடையாது. இவங்க காங்கிரஸ் பயந்து கேட்கறாங்க. ஸ்டாலின் 5 தலைவர்கள், 5 7 கொடுத்தானா? ஏன்னா அந்த 7 கிடைக்கிறதே காங்கிரஸ் கஷ்டம். தனியாக போட்டிட்டா ஒரு டெபாசிட்டோட வரப்போதில்லை, வர்றது லாபம். எங்க ஆம் ஆத்மி 1 சீட் தரையுங்குது, மம்தா பானர்ஜி 1 சீட் தரையுங்கிறார். அதை விட ஸ்டாலின் 7 சீட் கொடுத்தா புண்ணியம் தானே. மொத்தமே ஒரு 25 சீட் தான் வரப்போகுது காங்கிரஸுக்கு. அது 7 தமிழ்நாடு. ஸ்டாலின் ஒன்று சொன்னா ஜெயிக்க வச்சு காட்டுவார். கூட்டணி தர்மத்தில் கலைஞர் மாதிரி காங்கிரஸ் இருந்தா ஜெயிக்க வைப்பார், அது கரெக்டாக பண்ணுவார். அதனால் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி உடைக்க முடியாது. சில்ற சில்லற கட்சியெல்லாம் வச்சுக்கோம், 10-12 சீட்டு அதிமுக ஜெயிக்கும், திமுக ஒரு 20 சீட் ஜெயிக்கும், மீதி 10 பாரதிய ஜனதா கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நான் கருதுறேன். உங்களுடைய பார்வையை வரக்கூடிய தேர்தலில் மக்கள் எப்படி மனநிலையோடு வாக்களிப்பாங்கன்னு சொல்லி எங்களுக்கு எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் கர்டனுடன்.